आप क्या? வாங்க அதுக்கு முன்னுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. வாங்க செய்யலாம். ஓகே, மழைக்காலமா இருக்கு. ஓகேயா? அப்ப ஐஸ் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஓகே, அதனால ஏற்கனவே நம்ம உங்களுக்கு என்ன ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செஞ்சனா, இன்னைக்கு நம்ம சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போறோம். ஸ்பெஷலான சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போறோம். ஓகேயா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி சரி, வாங்க வாங்க வாங்க. ஓகே, நான் செய்ய போறேன். நீங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப பண்ண கூடாது. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஏஞ்சி போங்க. சீக்கிரம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ம் ஓகே, இந்த சாக்லேட் மில்க் ஷேக் செய்யறதுக்கு ரொம்ப ஜாமா தேவையில்ல. இந்த அஞ்சு ஜாமா போதும். பாத்தீங்கன்னாக்கா சாக்லேட் சிரப், ஃபுல் க்ரீம் மில்க், அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்காக சாக்லேட் சிப்ஸு, ஐஸ் கட்டி, அப்புறம் ஜீவா உடையும் சைரிஷோடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஐஸ்கிரீம் போட போகிறேன். ஐயோ, ஐஸ்கிரீம் வேறு கரைஞ்சிருச்சு. பரவாயில்ல, நம்ம ஏன்னா ஐஸ் கட்டி தம்பா பண்ணுறதுனால ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம போட போகிறேன். ஓகே, பிளண்டரில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நான் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா இது நம்ம ஐஸ் கட்டி போடுறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ரொம்ப இல்லை, வீட்டில் இருக்கிற பிளண்டர் கூட பாய்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜூஸ் மேக்கரு, அந்த மிக்சி அதெல்லாம் பாய்ப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிளண்டர் கூட பாய்க்கலாம். ஓகே, இப்போ நான் பால் தம்பா பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஐஸ் கியூப்பும் முடியும். வீட்டில் நீங்கள் வச்சுருக்கிற ஐஸ் கியூப்பும் முடியும். இது வந்து நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கினேன். ஸோ இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பப்போ இந்த மாதிரி கலரிங் விட்டுக்கோங்க. அப்பதான் நல்ல உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஐஸ் கியூப் தம்பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிளாஸ் பாய்க்க போகிறேன். அதாவது ஃபேமிலி பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக பாய்ச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் சின்னதாக அழகாக கச்சிதமாக இருக்கிற கிளாஸ் கூட நீங்கள் பாய்க்கலாம். நான் ஏற்கனவே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு இந்த மாதிரி வேறு வேறு மில்க் ஷேக் செய்யும்போது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாய்ச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நிறைய ரசிகர்கள் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி பாய்க்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதுபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நான் இப்போ இந்த சாக்லேட் சிரப் வந்து ஊற்ற போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக க்ரியேட்டிவாக அழகாக டிசைன் டிசைனாக ஊற்றுவோம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான பாட்டு. இது அழகாக அப்படியே சுற்றணும். ஒரு ரெட்டடா நம்மளாம் ப்ரொஃபஷனல் இல்லை, சும்மா ட்ரை பண்ணலாம்தான். நல்லா வந்தால் சரி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராபெரியோட விற்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
சின்ன கிளாஸ்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். கொஞ்சம் பெரிய கிளாஸ்னால கொஞ்சம் மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தான் டாப்பிங் நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இப்போ சைட்டில் செஞ்சிட்டோம். இப்போ வந்து மேலே வந்து நம்ம டாப்பிங் அதை ஊற்றிட்டு அதோட டாப்பிங் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே, அரைச்சி வச்ச மில்க் ஷேக்கை நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ வந்து இதை வந்து பாதியோட மேலே லைட்டாக மீதி இருக்கிறத இது மேலே ஊற்றிக்கலாம். ஓகே, இதுதான் அந்த ஷேக். இப்போ ஃபைனலாக சாக்லேட் சிப்ஸ் போட போகிறோம். ஓகே, ஃபைனலாக நம்மளோட சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆச்சு. மாமா இதுக்கு முன்னாடி பண்ணதே ரொம்ப சுவையாக இருந்துச்சு, இதுவும் நல்லா சுவையாக இருக்கும். பாவிங்களா, மில்க் ஷேக்கையும் காணும் ரெண்டு பையன்களையும் காணும், தூக்கிட்டு போயிட்டாருங்க.
ஓகே, இந்த மில்க் ஷேக் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. இதில் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், வெனிலா மில்க் ஷேக், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்துட்டேன். அடுத்தது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அடுத்த வீடியோவில் வரணா இல்லையான்னு பார்ப்போம், தெரியல, ட்ரை பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் நான் வரணுமா வர வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வேறு மாதிரி கமெண்ட் பண்ணிடாதீங்க, நல்ல தெளிவாக நல்ல கொமெண்டாக நல்ல பயன்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கமெண்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்குலாம் ஒரு சிறிய வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோலாம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது தான் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கீப் சப்போர்ட் அஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வரக்கூடிய வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே, பாய் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. பாய். பார்த்தீங்களா, மிஞ்சினது இதுதான், ஃபுல்லாக எம்டி ஆச்சு பார்த்தீங்களா, இதுதான். ஓகே.